வணக்கம் ஜிஎன் கே நாவல்ஸ் வரவேற்கிறேன் எல்லாம் அவளால் அத்தியாயம் பதிமூன்று ஒரு வாரம் கடந்திருக்க அன்று தீபன் எல்லாம் வரும்போதே உற்சாகமாக இருந்தான் சைந்தவி கையில் ஹனிமூன் செல்வதற்கான டிக்கெட்டை காட்டி அவளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தான் இருநாள் கழித்து நேபாள் செல்ல விமானம் ஏறி இருந்தனர் காட்மாண்டுவில் விமானம் இறங்கவும் இருவரும் டிராவல் ஏஜென்ட் ஏற்பாடு செய்திருந்த கார் மூலம் ரிசார்ட் வந்து சேர்ந்திருந்தனர் இருவரும் ஓய்வு எடுத்து குளித்து இரவு உணவை முடித்திருக்க தனிமையும் குளிரும் இரவின் இனிமையை தேட செய்திருந்தது அன்று குடலில் புதுவிதமான தீபனை கண்டு பெண் அவள் நாணம் கொண்டு கண்மூடிக்கொண்டாள் நிறைவான உறவு கொடுத்த சோர்வும் உறங்க செய்திருந்தது காலையில் கண்விழித்த ஜன்னல் வழியை பார்த்தவள் அந்த பச்சை புல்வெளிகளுக்கு பின்னால் தெரிந்த பனிபடர்ந்த மலைகளின் அழகைக் கண்டு வியந்து போனாள் அவசரமாக உடைமாற்றி அறையை விட்டு வெளியே வந்தவள் கண்முன் விரிந்த காட்சியில் மெய்மறந்து நின்றிருந்தாள் அழகா இருக்கா சொர்க்கம் இதான் தீபன் சீக்கிரம் கிளம்பினா சொர்க்கத்தை சுத்தி பார்க்க போலாம் இதோ வந்துட்டேன் சொல்லிவிட்டு உற்சாகத்துடன் செல்லும் அவளை பார்த்து புன்னகைத்துக் கொண்டான் முதலில் காலை உணவை முடித்தவர்கள் கிளம்பி பசுபதிநாத் கோவில் சென்றனர் உலகில் உள்ள மிகப்பெரிய இந்து கோவில்களுள் ஒன்று நேபாள தலைநகர் காட்மாண்டுவின் கிழக்கு பகுதியில் ஓடும் பாக்மதி ஆற்றின் கரையில் உள்ள சிவன் கோவில் இது தங்க கூரைக்கு கீழே வெள்ளி கதவுகளுக்கு பின்னே காட்சி கொடுத்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்து கொண்டனர் அடுத்து சுயம்புநாத் ஸ்தூபி நேபாள தலைநகர் காட்மாண்டுவுக்கு மேற்கே சிறிது தொலைவில் முன்னூற்றி அறுபத்தைந்து படிக்கட்டுகள் கொண்ட ஒரு சிறு மலையில் ஸ்தூபியுடன் அமைந்த பண்டைய கால பௌத்த கோவில் இது அங்கும் தரிசனம் முடித்து அதன் அழகை அள்ளி பருகிவிட்டு வந்தனர் பின் போஹாராவுக்கு சென்றனர் நெடுஞ்சாலை ஆற்றங்கரை உணவகத்தில் மதிய உணவை முடித்துவிட்டு உள்ள மனகமன அதாவது நினைத்ததை நிறைவேற்றும் கடவுள் மனகமன கோவிலுக்கு கேபிள் காரில் சென்றவர்கள் அன்றைய இரவை போஹாராவில் கழித்தனர் மூன்றாம் நாள் அதிகாலையிலேயே சூரிய உதயத்தை காண்பதற்காக சாரங்கோட் மலைக்கு சென்றவர்கள் அதை கண்டுவிட்டு உடன் இமயமலை தொடர்களை கண்டனர் அங்கே அன்னபூர்ணா மலைத்தொடர்கள் தௌலகிரி மலைத்தொடர்கள் மனஸ்லூ மலைத்தொடர் என பலவற்றை கண்டுவிட்டு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் இருவரும் சிறு பிள்ளைகளாக மாறியிருந்தனர் அத்தனை அழுத்தங்களும் தொலைந்து போன உணர்வு தீபனுக்கு பின் ஹோட்டலுக்கு திரும்பும் வழியில் விந்தபாசினி கோவிலுக்கு சென்று அங்கே தரிசனம் செய்துவிட்டு அறைக்கு வந்து சேர்ந்தனர் காலை உணவுக்கு பிறகு டேவிஸ் வீழ்ச்சி குப்தேஸ்வரர் மகாதேவ் குகை சேதி ரிவர் கோர்ஜ் குர்கா அருங்காட்சியகம் என்று சுற்றியவர்கள் மதிய உணவுக்கு பிறகு வெஃபா ஏரிக்கு சென்றுவிட்டு அதன்பின் தால்பராகி கோயிலுக்கு சென்றனர் இங்கு வரும் பயணிகள் சாகச விளையாட்டுகளான அல்ட்ரா லைட் ஃப்ளைட் ஹாட் ஏர் பலூன் பங்கி ஜம்பிங் மற்றும் பலவற்றை அனுபவிக்கலாம் என்பதால் ஹாட் ஏர் பலூனில் இருவரும் பறந்தனர் சைந்தவி புகைப்படமாக எடுத்துக்கொண்டு வர தீபன் சுற்றி தெரிந்த வானையும் பூமியையும் கண்ணில் நிறைத்துக் கொண்டான் அன்று இரவும் அங்கேயே கழித்தவர்கள் நான்காம் நாள் காலை உணவை முடித்துக்கொண்டு சிட்வானுக்கு கிளம்பி சென்றனர் அங்கே அவர்கள் சிட்வானின் தேசிய பூங்கா பற்றி அறிந்து கொண்டனர் பின் மதிய உணவு முடித்து தாரு அருங்காட்சியகத்தை பார்வையிட சென்றனர் மாலை தேனி இருக்க பின் ராப்தி நதி கடற்கரையிலிருந்து சூரிய அஸ்தமன காட்சியை கண்டுகளித்தனர் அடுத்த நாள் தேசிய பூங்காவின் உள்ளே நாள் முழுவதும் யானை சவாரி என்பதால் மாலை நேரத்திற்கு பிறகு எங்கும் செல்லாது ரிசார்ட் உள்ளேயே ஓய்வில் இருந்தனர் தேனிலுவ வந்தவர்களுக்கு ஓய்வு என்பது தேவையில்லைதான் அன்றைய இரவு இருவரின் ஓய்வையும் இளமை களவாடி கொண்டது அன்றைய இணைப்பில் தீபனின் வேகம் புதிதாயிருந்தது மனதின் உற்சாகம் அவனின் இயக்கத்தில் மாற்றம் தந்திருந்தது அதை உணர்ந்த பெண்ணவளுக்கு ஆனந்த மயக்கம் ஐந்தாம் நாள் பூங்காவை சுற்றி பார்த்து யானை சவாரி செய்து காட்டின் உள்ளே காலார நடைபயின்று புகைப்படங்கள் எடுத்து குவித்து பட்சிகளின் கானம் கேட்டு என்று இனிமையாக சென்றது அன்றிரவு அங்கே தங்கிவிட்டு அடுத்த நாள் காட்மாண்டு வந்து சேர்ந்தனர் பின் சிறிய ஓய்வுக்குப் பிறகு ஆறாம் நாள் வீட்டை நோக்கி புறப்பட்டு இருந்தனர் ஆறு நாட்கள் வேறு ஒரு உலகத்தில் வசித்த பிரமை தீபனுக்கு அவனின் இந்திய சிம் மாற்றவும் அவனுக்கு குறுஞ்செய்தி வந்து குவிய இருந்தது சைந்தவியை விட இந்த பயணம் தீபனுக்கு தான் மாற்றத்தை கொடுத்திருந்தது இனிமேல் அடிக்கடி இப்படி டூர் போகணும் சைந்தவி காசு இருந்தும் இதெல்லாம் அனுபவிக்காம ஒரு வாழ்க்கை நீ மட்டும் அடம் பிடிக்காம விட்டு இருந்தா இதை நான் உணர்ந்து இருக்கவே மாட்டேன் நான் மும்பைக்கு இதுவரை பதினாறு முறை போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் எதையும் இப்படி உணர்ந்து பார்த்து அனுபவிச்சேன்னு சொல்ல முடியாது ஹோட்டல் இல்லை ஆஃபீஸ் அதுவும் இல்லையா கிளைண்ட் பிளேஸ் அவ்வளோதான் என் ட்ரிப் தீபன் உணர்ந்து பேச இனிமே வருஷம் ஒரு டூர் இப்படி தனியா அப்புறம் இன்னொரு டூர் குடும்பமாக போகணும் கண்டிப்பா போகலாம் சைலேஷ் அஞ்சனா இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு போகணும் அந்தாக்ஸ்ரீ விளையாடணும் தீபன் சொல்லவும் சைந்தவி விழிவெறித்து ஆச்சரியமாக பார்த்தாள் இதான் நான் ஆசைப்பட்ட தீபன் உங்களை நீங்களே இப்போ சுய ஆராய்ச்சி செய்து பாருங்களேன் இந்த பத்து மாசத்துல எத்தனை மாறிடுச்சு இல்ல இதுக்காக தானே என்ன வேண்டாம்னு சொன்னீங்க இப்போ உங்களை நாலு பொண்ணுங்க அதுவும் நேபாள் பொண்ணுங்களே பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அழகா இருக்கீங்க அதுக்கு காரணம் உங்க உடம்பு இல்லை உங்களால முடியும்னு உங்களுக்கு நீங்களே செய்து காட்டினதில் வந்த தன்னம்பிக்கை இதான் தீபன் வாழ்க்கை சிரித்து ஆடி பாடி அனுபவிச்சு வாழணும் எதுக்கும் யாருக்கும் உதவாத தாழ்வு மனப்பான்மையில் என்ன கிடைச்சது சொல்லுங்க உண்மை உணர்ந்துட்டேன் இல்லை உணர வச்சுட்டேன் உன் காதல் எனக்கு வரும் சைந்தவி லவ் யூ இரண்டு மாதம் கழித்து சைந்தவி பார்த்திமன் இருவரின் முதலாம் ஆண்டு திருமண நாளை டூர் சென்று கொண்டாடி இருந்தனர் கைலாஷ் தீபன் சைலேஷ் என்று ஆண்கள் பாட்டுக்கு நடனமாட பெண்கள் ரசிக்க இரவு குடும்பமே ஒன்றாக அமர்ந்து ஃபயர் பிளேஸ் முன்னே அந்த பாட என்று இன்பமாக ஊட்டி சென்று வந்தார்கள் அதே மாதம் சைந்தவி தாயாகி இருந்தாள் பார்த்திபன் தட்டில் இரண்டு இட்லியின் நடுவில் குட்டி இட்லி ஒன்றை வைத்துவிட்டு அவள் சிரிக்க பார்த்திபன் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு கொஞ்சியிருந்தான் செய்தி கேட்டு வந்த கீதா வீட்டை காலி செய்ய சொல்லி அவர்களை உடனழைத்துச் சென்றிருந்தார் மாமியாரின் கவனிப்பிலும் கணவனின் காதலிலும் வீட்டில் உள்ள அனைவரின் அன்பிலும் குழந்தை ஆரோக்கியமாக வளர பத்தாம் மாதம் குட்டி சைந்தவி பிறந்திருந்தாள் பார்த்திபன் மருத்துவமனையில் உள்ள அனைவருக்கும் இனிப்பும் பணமும் கொடுத்து மகிழ்ந்திருந்தான் கீதா மஞ்சுளா இருவரும் பேத்தியை கையில் தர சொல்லி கேட்டும் அவர்களின் கையில் கொடுக்காது இவனே மகளை கையில் ஏந்தி கொண்டு அலைந்தான் சைந்தவி மயக்கத்திலிருந்து மெல்ல கண்விழிக்க கையில் மகளோடு அறைக்குள் வந்தவனை பார்த்து சோர்வும் புன்னகையும் கலந்த குரலில் சைந்தவி கேட்டாள் பாப்பா எப்படி இருக்கா என்ன மாதிரியே இருக்கா சைந்தவி எனக்கு இவ்வள ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இவ்ள கைவிட்டு இறக்கவே மனசு வரல தெரியுமா அப்ப உங்க பொண்ணு மட்டும் போதுமா உங்களுக்கு போதாது உன்ன போல ஒரு பையன் வேணும் அழகா நிறைவா ஒரு குடும்பம் வேணும் போங்க அவ்வளோதானா வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற நீ என் பொண்ணை பாரு எத்தனை அழகா இருக்கான்னு உன்ன மாதிரியே அடம் பண்ணுவா போல என்ன மாதிரியே கொஞ்சம் கோபமும் வரும் போல போதும் போதும் ரொம்ப தான் உங்கள் பொண்ணுக்கு வர்ணிப்பு நான் தான் பைத்தியம் போங்க ஏய் சைந்தவி சொல்லணுமா உனக்கு உனக்கே தெரியாதா எப்பவும் நான் உனக்கு தான் நீ எப்பவும் எனக்கு தான் நீ இல்லாமல் நான் நானாக இருக்க வாய்ப்பே இல்லை உன் அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் ஆர்வமும் என் மேலே உனக்கு இருந்த ஈடுபாடும் தான் என் உயிர்ப்பு தன்னம்பிக்கையே இல்லாத என்னை இப்படி மாத்தினது நீ தான் சைந்தவி என்னை பாருமா சைந்தவி திரும்பி பார்த்து அவனை கையசைத்து பக்கம் அழைக்க அருகில் சென்றான் சாரி சொல்லுங்க தீபன் நானா ம் சாரிமா அப்போ நானும் சாரி தீபன் சொன்னவள் அவனின் கன்னத்தில் முத்தம் வைக்க அவன் கையில் இருந்த மகள் சினுங்கி அழ மீண்டும் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள் சின்னவள் பெருங்குரல் எடுத்த அழவும் சைந்தவி கையில் கொடுத்திருந்தான் சரி இல்லையே இது பால் கொடு சைந்தவி பாப்ப அழரா பாலை கொடுத்தவள் அவனை முறைக்க பாத்திபன் புன்னகையுடன் தலையை இடவலமாக அசைத்து கொண்டான் நிறைந்தது நாம் ஒருவரின் மீது வைக்கும் அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் ஈடுபாடும் அவர்களின் வாழ்வில் மாற்றம் தந்து வாழ்வை வானவில்லாக மாற்றிவிடும் உங்களின் அன்பும் அனைவருக்கும் வரமாகட்டும் அன்பு அனைத்தும் செய்யும் அன்புடன் எழுத்தாளர் கௌரி முத்தகிருஷ்ணன் அவர்கள் கதையை கேட்டு ஆதரவு தந்த வாசக நட்புகள் அனைவருக்கும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல்